सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्धदेक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रैकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। கூறத்தாய்வாருடைய அத்தியுதமான வரதராஜ ஸ்தோகத்தில் இன்றைய தினம் நாம் 67வது ஸ்லோகத்தினுடைய விவரணத்தை பார்க்கப் போகின்றோம். வரதயதின பூவ்யவா தரிஷ்யஹ ஸ்ருதி விஹிதாஹ த்வதுபாசனார்த்தனாத்யாஹ கர்ணபத விதூரகே சதி அவிஷயதானி கிருதாஹ கிலா பவிஷ்யன்னே. சுவாமி புறத்தாழ்வான் தேவபெருமானுடைய திருமங்கல விக்கிரகத்தினுடைய அனுபவம் முடிந்த பிறகு அந்த தேவபெருமானுடைய குணங்களுடைய விசேஷங்களை அனுபவிக்கின்றார். அதுதான் நாம இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன் ஸ்லோகத்துல தேவபெருமானுடைய விசேஷமான ஆசிரித பட்சபாதம் இந்த ஒரு சௌலபியத்தை அருளி செய்கிறார். சம்ஸ்லேஷே பகதான் பரா பரவசா காலேன சம்சோத்தியதானு ஆனீய சுபதே சுரங்கமுகம் சௌடம் விளம்பம் பத அக்ஷாமியன் க்ஷமிணாம் வரோ வரத தன் அத்ராவதீர்ணோ பவேகே கிண்ணாமத்வமகம் ஸ்ருதேஷு விதர்ந்து வேஷம் ரணீஷேது தான் என்பதாக இதற்கு முன் ஸ்லோகம் 66வது ஸ்லோகம். எம்பெருமானால நம்மளுடைய விசேஷத்தை தாங்க முடியாது இல்லையா? இந்த சாதாரணமா சம்ஸ்லேஷம் விசலேஷம்னு சொல்லச்சு நாயிக்கா அதாவது நாயிக்கா பாவத்தை ஆசிரியச்சு ஆழ்வார் எம்பெருமானுடைய பிரிவே தாங்க முடியாத இருக்கக்கூடிய தன்னிலையை வெளிப்படுத்துவார். இதுதான் லோகத்துல இருக்கிற இயல்பு. நாம தான் பெருமாள் இடத்துல போனோம் தவிர பெருமாள் நம்ம இடத்துல வரணும்ன்றது கிடையவே கிடையாது. ஆனா நாமெல்லாம் பெருமாளை ஆசிரியச்சுக்கிறதுனால பெருமாளுக்கு ஒரு பெரிய நம்மள்ட ஒரு பரிவு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளோட சேரணும்ன்றது. ரெண்டு விதமான திருஷ்டாந்தம் சொல்லலாம். குழந்தை அம்மாவோட சேர்றதும் அம்மா குழந்தைய பார்க்கணுன்றதுக்காக வருது. பசங்க அப்பாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும் பெற்றோர்களை பார்க்கணுன்றதுக்காக எங்கேயோ விதேசத்துல இருந்தாருனாக்க அங்கேருந்து விதேசத்துலேருந்து தூர தேசத்துலேருந்து அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கோசரம் வர்றதுன்றது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா அப்பா அம்மா இருக்கிற அப்பா அம்மா குழந்தைய பார்க்கணும் பார்க்க முடியாத போயிட்டு அவளால வர முடியாத ஒரு நிலையா இருந்துருக்குனாக்க இவாளே அங்க போயிட்டு இருக்குன்றது ஒரு விஷயம். இப்படி இந்த சம்ஸ்லேஷம் எப்படி வேணா ஏற்படுத்திக்கலாம். இந்த இடத்துல என்னன்னாக்க ஆசிரியர்களை சேமிக்கின்றதுக்கு வரவழிச்சு சம்ஸ்லேஷம் அவளோட சேர்றதுன்றதுக்கு அது ரொம்ப விளம்பரம். கர்ம விஞ்ஞான யோகம் பக்தி யோகம் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம், அது நல்லபடியா முடியணும். அதுக்கப்புறமா பிராரப்த கர்மாவசானத்துல தான் மோட்சம் உண்டு. பிராரப்த கர்மா இருந்ததுன்னா எவ்வளவு நாள் வரைக்கும் பிராரப்த கர்மா இருக்கோ அவ்வளவு நாள் வரைக்கும் ஏதோ ஒரு ஜென்மாவை அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும். கடைசியில் அந்த பிராரப்த கர்மாவனுடைய இறுதியான ஒரு ஜென்மாவில் அந்த சரீரத்தை விட்ட பிற்பாடு தான் மோட்சம் வரும்னு சொல்லிருக்கு. ஜனநாயகத்தனாக இருந்தாலும் கூட அவனும் ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு அவனுக்கு ஒரு ஞானம் ஏற்படணும் மோட்சத்துக்கு போகணுன்ற ஒரு புத்தி ஏற்பட்டு ஆச்சாரிய நடத்துல பிரார்த்தனை பண்ணி சரணாங்கத்தை பண்ணி அப்புறம்தான் அவன் மோட்சத்துக்கு போக முடியாது. தவிர ஒரு சுலபமெல்லாம் அவனால மோட்சத்துக்கு போக முடியாது. இதுதான் சாதாரணமான நிலைப்பாடு. இதை சொல்லச்சே
இப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் பெருமாளால அணிந்திருக்க முடியலையா? கமிழாம்பரகான்னு சொல்லி போன ஸ்லோகத்துல அவர் சம்போதனம் பண்ணே சொல்ற, நீ கமிழாம்பரனாக இருந்திருக்கிற நேர்னு சொல்லி சொல்ற. பொறுமைக்கெல்லாம் பொறுமைசாலிக்கெல்லாம் சிரேஷ்டமாக இருந்திருக்கிறவர் அந்த எம்பெருமான். சுவாமி தயா ஜலநிதி மதுரா சமாவான் அப்படின்னு சொல்லிச்சு, சமாவான்னு ஒரு பெரிய டைட்டில் இருக்கான் பெருமாளுக்கு. சரணாகதி தேசிகள் சுவாமி தேசிகன் சொல்ற பொறுமைக்கு. நீதி இல்லாம பண்ற பாப்பத்தெல்லாம் பொறுத்துக்கிற, ஆனா நம்மளுடைய சம்சேஷத்துக்கு வரப்போது அவன் வரட்டும்னு சொல்லி அது வரைக்கும் காத்துருக்க முடியறது இல்லையா அவரால். ஆகையால அங்கிருந்து தேவப்பெருமாளாக அவதாரம் பண்ணார்னு சொல்லி சொல்றார். ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற ஓவா துயர்வருட்பட மற்றெவ்வையும் மூவா தனி முதலாய் மூவுலகம் காவலனோன் மாவாகி யாமையாய் மீனாகி மானிடமாம் தேவாதி தேவப்பெருமான் என் தீஷ்டனே அப்படின்னார். இப்படி அவதாரங்கள்லாம் எடுக்கிறது மாவாகி யாமையாய் மெயினாகி மானிடமாம் இப்படி பலவிதமான அவதாரம் எடுத்ததெல்லாம் இந்த தேவப்பெருமாள் தான். மாவாகின்னு சொல்லச்சு ஹைக்ரீவனாக அவதாரம் பண்ணவர். அந்த ஹைக்ரீவனாக அவதாரம் பண்ணவர் யாருன்னு, எதுக்காக அவதாரம் முதல்ல ஹைக்ரீவ அவதாரத்தை ஆழ்வார் சாதிச்சிருக்காருனாக்கா ஞானப்பிரதனாக இருக்குன்றிருக்க. இந்த ஞானம் பொருள் ஞானம் நமக்கு ஏற்படணும்ன்றதுக்காக ஹைக்ரீவ அவதாரத்தும் என்ன சொல்லியிருக்கு. இப்படி மீனாகி ஆமையாய் மீனாகி மானிடமாகணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னாக்க ஹைக்ரீவன் ஞானப்பிரதன், நமக்கு சொரூப ஞானம் ஏற்படுறதுக்காக அந்த ஞானப்பிரதனாக இருக்கிற அவதாரத்தை என்ன சொல்ற. எம்பெருமான் ரட்சகனாக இருந்துருக்க, அவர் சங்கல்பத்தினாலேயே ரட்சணம் பண்ண முடியும் நம்மள. அந்த சங்கல்பத்தினாலேயே ரட்சணம் பண்றது, அது ஆமா ரட்சணம் பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான். இது ஆமைக்கு அது குட்டிகளை ரட்சணம் பண்ணச்சு, அது குட்டிகள் ஒரு இடத்துல இருக்கும், ஆமா குஞ்சுகள்லாம் வேற இடத்துல இருக்கும், ஆமா வேற இடத்துல இருக்கும். இது மனசா நினைச்சாலே போருமா அந்த குட்டிகளுக்கு எல்லாம் ரட்சணம் ஏற்பட்டு போயிடுமா. மீனாகி மானிடமாம்னா இதுல ஒவ்வொன்று மீனாகிறதுக்கு என்ன, மீனுக்கு என்னன்னா அந்த குட்டிகளை கண்ணால பார்த்தாலே போருமா அதுக்கு ரட்சணம் ஏற்படுமா. இது என்ன, பிராணிகள்லாம் ஒவ்வொரு விதமா தன்னுடைய இனத்தை ரட்சணம் பண்றது. ஆகையால பெருமாள் சர்வ பிரகாரமா நம்மளை ரட்சணம் பண்றார். மனுஷனாக இருந்து ரட்சணம் பண்றது மனுஷாவதாரம் சொல்லி சொல்ற. இப்படி எல்லாம் ரட்சணம் பண்றவர் யாருன்னா தேவாதி தேவனாக இருந்திருக்கிற பெருமாள். சர்வ பிரகாரமாக நம்மளை ரட்சணம் பண்றதுக்காக தேவாதி தேவனாக வந்து அவதரித்தவராக இருந்திருக்கார். அந்த ஸ்லோகத்துல கடைசியில ஒரு கேள்வி கேட்கிற, யாருடைய சம்சேஷத்துக்கோசம் நீர் ஆசைப்பட்டாரோ அவளுக்கு மாத்திரம் சேவ சாட்சியெல்லாம் போறோம், அது இல்லாத எல்லாருக்கும் சேவ சாட்சின்னு உட்கானம் இருக்கிற, இது தேவையா உமக்கு? ஆசிரியர் அனாசிரியர்னு பட்சபாதம் இல்லாமல் எல்லாருக்குமே சேவ சாட்சின்னு நீர் இருந்துட்டு இருக்கிற, இது என்ன உமக்கு? அதுக்கு அடுத்த கேள்வி கேட்கிற, இந்த பட்சம் இந்த கேள்வியோட நின்று போயிடுச்சு. அப்போ தேவப்பெருமாள் சொல்ற, நான் இப்போ உனக்கு நீ அவதாரம் பண்ணவே தானே, இப்படி தேவப்பெருமாள் அவதாரம் பண்ணவே தானே, ஒரு பொசிஷன் இருக்கு எனக்கு மாத்திரம்தான் நீ இருக்கணும், மீதி யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் எல்லாம் உனக்கு வருது. நான் அவதாரமே பண்ணாத போயிட்டேன்னாக்கா அப்ப என்ன ஆயிட்டு இருக்கோம் உனக்கு? அந்த கேள்விக்கு பதில் சொல்றேர் இந்த ஸ்லோகத்தினால. வரதயதினூரகேசதி அபிஷயதா நிகிருதா கிளா பவிஷ்யம். இந்த கேள்வி சுவாரஸ்யமான கேள்வி. நான் அவதாரம் பண்ணாத போயிட்டு போயிட்டாக்கா என்ன ஆகணும்னு கேட்கறேன். தாங்களை கேள்வி, கல்யாணம் நடக்கிறது. கல்யாணம் நடக்கிறது ஒரு சிலர் பார்த்தலையே பார்த்துட்டு இருக்கலாம். அந்த ஆண்களில் கம்பரமா சேர்ந்து வேலை செய்வான். மீது சில பேர் சாமான்யமா இருப்பா, சாதாரணம் ரொம்ப பொறுப்பெடுத்து காரியம் பண்ண மாட்டார், ஏதோ
ஒரு ரூபமா காரியம் பண்ணிட்டு இருப்பார். அப்படி இருக்கச்சு எல்லாரும் என்ன சொல்லுவா, உன்னாலதான் இந்த காரியம் நடந்தது, இந்த யார் பம்பரமா சொல்லிட்டு வேலை செய்யறாளோ அவள் சொல்லுவா, அந்த வார்த்தையை சொல்லி சொல்லுவா. இப்போ உன்னாலதான் வந்ததுன்னு நடக்கச்சு, இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்க, யார் ரொம்ப அதிகமா காரியம் பண்ணாலோ அவளுடைய பாகம் அதிகம் அர்த்தம். மீதி பேர்லாம் காரியம் பண்ணலன்னு அர்த்தம் இல்லை, அவளுடைய பாகம் ரொம்ப அதிகம் அந்த காரியத்தை பொறுத்த வரைக்கலாம் என்று அர்த்தம். அதுல ரெண்டு பேர் கேட்கிற கேள்வி இருக்கு. ஒருத்தர் கேட்கிற கேள்வி என்னன்னா, இப்ப நாம சொல்றது அதாவது மீதி பேர்லாம் சொல்றது, நீ கணக்கு இல்லாத போயிட்டேனாக்க அப்ப என்ன ஆகிருக்கும்னா, கல்யாணமே இப்படி நடந்திருக்குமான்னு சந்தேகம்தான் அர்த்தம். கல்யாணம் இப்படி நடந்திருக்குமான்னு சந்தேகம்னா இவ்வளவு விமர்சையாகவும் எல்லாரும் சந்தோஷமாக இருந்து யாரும் சிரமப்படாத நடந்திருக்கிறதுனாக்க இதுக்கெல்லாம் நீ காரணம் இப்படி இருந்திருக்கிறது இதுதான். இந்த கேள்வியை ரெண்டு பேரும் கேள்வி கேட்கணும். ஒத்தன் கேள்வி இப்போ மீதி பேர்லாம் சொல்லச்சே, அப்பா நீ இல்லைன்னா கல்யாணமே ரொம்ப சிரமப்பட்டு போயிருக்கும், நீ இருந்ததுனாலதான் இது ரொம்ப நல்லா நடந்தது அப்படின்னு ஒரு தன்யவாதம் சொல்ற மாதிரி மீதி பேர் சொல்றது ஒரு வார்த்தை. இன்னொருத்தர் சொல்ற வார்த்தை என்ன ஒண்ணு, நான் இல்லைன்னா என்ன ஆயிட்டு இருக்கும், நான் இல்லைன்னா கல்யாணமே ஆயிட்டு இருக்கு, சரியா ஆயிருக்காது தெரியுமா உனக்குன்னு சொன்னோம்னா அது அகங்கார கர்ப்பிதமான வார்த்தை. இப்போ இப்போ இந்த கேள்வி பதில்ல தேவப்பெருமாள் கேள்வி நான் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்றாருன்னு வச்சுக்கிறதா, இல்ல அவர் பண்ண ஒரு அனுகிரகத்தை நினைச்சுண்டு தேவப்பெருமாளும் அவதாரம் பண்ணினதை நினைச்சுண்டு ஆழ்வான் தானாகவே சொல்றப்ப இல்லாட்டா என்ன ஆகும்ன்றத தான் நினைச்சுண்டு தன்னுடைய ஒரு நிலைப்பாடு அதாவது லோகத்துல என்ன ஆகும்ன்றத ஆழ்வான் சாதிக்கிறதா சொல்றதா. இந்த கேள்வியில ரெண்டு விதமா இருக்குது. இதே போன கேள்வியில வரைச்சே போன ஸ்லோகத்துல வரைச்சே பார்த்தோமானாக்க, இன்னாமுத்வம் அசம்சிருதேஷு விதரன் வேஷம் ரிலீஷேத்து தான் சொல்லி அசிரிதர்களுக்கு நீ தேவப்பெருமாளை காண்பிக்கிறதுக்கு ரட்சணம் பண்றதுக்காக அவதாரம் பண்ணிருக்க அந்த ஸ்வரா விசேஷம் அதாவது ஒரு வேகம் அவசரம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம பசங்களை நம்ம பார்க்கணும்ன்ற மாதிரி நீர் வந்தது ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்துல நீர் மீதி பேருக்கும் சேவை பார்க்கிறாரு அனாசிரித்தர்களாக இருந்திருக்கிற பகவத் விட்டுக்களுக்கும் தேசிகளுக்கும் நீர் சேவை பார்க்கிறார, அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியலன்னு கேள்வி கேட்டாரு. அதுல அந்த கேள்வியில அர்த்தம் இருந்திருக்கு. இப்ப இந்த கேள்வி தேவப்பெருமாள் அவதாரம் பண்ணாத போயிட்டேன்னு நான் அவதாரம் பண்ணலன்னா என்ன ஆகும்னு அவர் கேட்கறதா சொல்லிட்டு அதுக்கு இவர் பதில் சொல்றதா அர்த்தம் வச்சுக்கிறதா, இல்ல அவர் இவ்வளவு தூரம் அவதாரம் பண்ணினதுனால நாம பெற்ற பயனை நினைச்சுண்டு நீர் அந்த எந்திரமன் இப்படி லோகத்துல அவதாரம் பண்ணாது போயிட்டா என்ன ஆகும் அப்படின்றத ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாக்குறா நினைச்சே பார்க்க முடியாது போயிருதுன்னு இவர் சொல்றதா எடுத்துக்கிறதா அழ்வான் சாதிக்கிறதா தான் எடுத்துக்கணும். தேவப்பெருமாள் கேட்கறதா எடுத்துக்கிறத காட்டிலும் அழ்வான் தானாகவே சொல்ற தேவப்பெருமாளுடைய அனுகிரகம் எப்பேற்பட்டதா இருந்திருக்கு, அவருடைய அவதார தேவப்பெருமாள அந்த சிவைய சிவபதியாக இருந்திருக்கிற எம்பெருமான் தேவப்பெருமாளாக அவதாரம் பண்ணதனுடைய ஒரு விசேஷம் என்ன என்றத அவர் எதிரியே அவர் பார்த்து சொல்றாராம். ஒரு தன்யவாதம் சொல்ற மாதிரி இருந்துருக்கு. என்ன ஆயிட்டு இருக்கும், நீ கணக்கு அவதாரம் பண்ணாத போயிட்டேர்னாக்கா வேதமே வேணா போயிட்டு வேதத்துக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் இருந்துருக்கு என்ன, இவர் வேத பிரதிபாத்தியனாக இருந்திருக்கிறவர், நான்முறைகள் தேடியோடும் செல்வனாக இருந்திருக்கிறவர் அந்த தேவப்பெருமாள், ஆகையால தேவப்பெருமான சொல்லச்சு கிண்ணாமநாசி பவதாம் நிகம திருமானான் சாகா உகத்திருகம் சகுந்தகாமான்
அதாவது வேதத்தினுடைய வேறாகவும் இருந்திருக்கேதான் தேவைப்படுவான். சுவாமி தேசிகன் தேவைப்படுவான் விஷயத்துல மங்களா சாசனம் பண்ற இது வேறாகவும் இருந்திருக்க, வேறாக இருக்கிறதோட மாத்திரமல்ல எல்லா கலையாகவும் இருந்திருக்கார். அது கொடுக்கிற நழல் கொடுக்கறது வேதம் தான், நழல் கொடுக்கறது அந்த நழல் கொடுக்கிற கலையாகவும் இருந்திருக்கார். அந்த வேதத்துல பிரதிபாத்தியமாக இருக்கிற தெய்வத்தை அனுபவிக்கிறவர்களாக இங்கெல்லாம் இருக்கிற பட்சியாகவும் இருந்திருக்கார். கிண்ணாமநாத் மகதா நிகம பெருமானான்னு சொல்லிட்டு வேதத்தினுடைய எல்லா விதமாகவும் இருந்திருக்கவர் தேவப்பெருமாள். அதனால தானோ என்னமோ தெரியல, இன்றளவும் தேவப்பெருமாள் எப்பொழுதும் வேத பாராயணத்தை திருத்தடி சாத்தி கொண்டிருக்கிறார். தேவப்பெருமாள் சன்னதியில இருந்திருக்கிற வேத பாராயண கோஷ்டியினுடைய கௌரவமே தனி. இது அந்த மாதிரி அவர் ஏற்படுத்துகிறார். என்ன வேதத்தினுடைய எல்லாமாக அவர் தான் இருந்திருக்கார் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த வேதமே வீணா போயிடுச்சுன்னாக்கா அந்த மரமே பட்டா புட்டு போயிடும். வேர்ல ஜலம் பாய்க்கணும்னு சொல்லுவார். எல்லாரும் சொல்லுவார் தர்மம் தர்மம் பண்ணணும் தர்மம் பண்ணணும்னு சொல்லுவோங்க. திருதோ பண்ணார் இருக்கே பல சமயங்கள்ல பாய்க்க இங்க தர்மம்லாம் எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா வேதத்துல சொல்லியிருக்கு. அந்த வேதமே இல்லாத போயிடுச்சுன்னா வேதத்துல சொல்லியிருக்கிற தர்மம் எங்கேந்திர பண்ண முடியும்? வேருக்கு தண்ணி பாசுற மாதிரி வேதாத்தியனம் பண்றவாள ரட்சணம் பண்றது, வேதாத்தியனம் பண்றவாள மேல் மேலும் ஊக்குவித்து வேதாத்தியனம் பண்ணும்படியாக பண்றது. அது மாத்திரம் இல்ல, அப்படி யார் வேதாத்தியனம் பண்ணவாளா இருக்காளோ அவளுக்கு நம்மளால முடிஞ்ச சகாயத்தை பண்ணி அவ அந்த விருத்தி அதாவது வேதாத்தியனம் பண்ணினது ஏன் இப்படி இந்த வாழ்க்கையை நாம தேர்ந்தெடுத்தோம்னு சொல்லி மனசு நவாத படிக்கி அவளுக்கு நம்மளால முடிஞ்சது எப்படி சகாயம் என்னென்ன மாதிரி சகாயம் பண்ணணுமோ அப்படிப்பட்ட சகாயத்தை நாம பண்ணணும். அப்படி பண்றதுன்றது இருக்கு வேர்ல தண்ணி பாய்ச்சற மாதிரிடா. மேல தண்ணி மேல அதாவது களையிலாம் தண்ணி பாய்ச்சணுமானாக்க தண்ணி தெளிச்சுமானாக்க அது போறாது. அது வந்து சில சமயங்கள்ல தான் அது உபயோகப்படும். வேர்ல தண்ணி பாய்ச்சணுமானாக்க மரம் பட்டு போகாத இருக்கும். ஆகையில வேர்ல தண்ணி கட்டுறது மாதிரின்னு சொல்லி சொல்லுவேன். அந்த மாதிரி இந்த இடத்துல தேவப்பெருமாள் தான் வேதம், வேதம் தான் தேவப்பெருமாள். வேறுப்பார் அப்படின்னு சொல்லிச்சு. வேதங்களுக்கு எல்லாம் வேறுப்பார்னு சுவாமி மங்களாசாசனம் பண்ற தேவப்பெருமாள். இந்த இப்படி தேவப்பெருமாள் கணக்கு அங்க சிவன் நாராயணன் கணக்கு தேவப்பெருமாள அவதாரம் பண்ணாது போயிட்டே இருந்தாக்க வேதமே போயிடுமா? எங்க இந்த வேதம் போக போறது? என்ன வேதத்துல சொல்லிருக்கிறதெல்லாம் உபாசனம் பண்ணோம்னு சொல்லு, எம்பெருமான தியானம் பண்ணணும், எம்பெருமான உபாசனம் பண்ணணும், எம்பெருமானுக்கு அர்ச்சனம் பண்ணணும் அப்படின்னு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சின்னு சொல்லி சொல்ற. ஒரு துளசி ஜலத்தை சமர்ப்பிச்சா போருமா? நம்மாட்டுல என்ன புஷ்பம் இருக்கோ அந்த புஷ்பத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா போருமா? ஒண்ணு முடியலையா தீர்த்தத்தை சமர்ப்பிச்சா போருமா? இப்படி பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சின்னு பக்தி இல்லாத நீ என்னதான் பெரிய பட்சணம்லாம் பண்ணி பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி பட்டாட்டோபத்துக்காக டப்பத்துக்காக பண்ணவனா கூட அதை ஏத்துக்கிறத காட்டலாம் பெருமாள் சஸ்ரத்தமா ரொம்ப பக்தியோட கூட நம்மளால இதுதான் முடிஞ்சதுன்னு சொல்லி ஒரு தீர்த்தத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா கூட பெருமாள் அவருக்கு சமர்ப்பிச்சா கூட அவர் சந்தோஷமா ஏத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அவர் யாருன்னு காண்பிச்சு கொடுக்கறது வேதம். அந்த வேதம் தான் சொல்லி கொடுக்கறது இவரை உபாசனம் பண்ணணும்னு சொல்றது, அவருக்கு அர்ச்சனம் பண்ணணும்னு சொல்றது, அவரை தியானம் பண்ணணும்னு எல்லாம் சொல்றது வேதம் தான். இப்ப அவர் யாருன்னு சொல்லச்சே வேதம் ஏமாந்து போயிடுது. ஏமாந்து போறதுன்னா என்ன சொல்றது? வேதம் சொல்லச்சே பெருமாள் காரணம் தேயகான்னு சொல்லி சொல்றது. யார் லோகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்காரோ
அவரை தியானம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. யார் காரணம்னு சொல்லிச்சு, அங்கேயே ஒரு குழப்பம் ஏற்பட்டு போகுது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்றான், ஜெகத் காரணமான சொல்றான், சில நாத்திகால் சொல்றான், பௌத்தால் சொல்றான், நையாயிக்கால் சொல்றான், இதெல்லாம் சொல்றான். அதுல பெருமாள் நிமித்த காரணமா இருக்கின்றது அது வேற விஷயம். அது கூட ஒத்துக்கிறதுல சில பேர் நாத்திகால்லாம் சொல்றான். பரமாணுவனுடைய சங்காசம், பரமாணுக்களுடைய செயற்கை வந்ததுன்னாக்க அதுதான் லோகத்துக்கெல்லாம் காரணமாக இருந்தது. இப்ப நாலு பௌத்தாலாம் சொல்லிச்சு, நாலு பரமாணுக்கள ஒத்துக்கிறான், அதாவது பாவ பதார்த்தமா இருக்கிற பதார்த்தமாக ஒத்துக்கிறது. அந்த நாலு பரமாணு என்னன்னாக்க, பிருத்வி பரமாணு, ஜல பரமாணு, தேஜஸ் நெருப்பனுடைய பரமாணு, வாயுனுடைய பரமாணுன்னு சொல்லி இந்த நாலு பரமாணுக்கள். இந்த பரமாணுக்கள்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சேர்ந்து இந்த பூதங்களா ஆகின்றன. அந்த பூதங்களுடைய சங்காசம் சமுதாயம் இருக்கு. அந்த சமுதாயம் தான் சரீரமாகவும் இந்திரியமாகவும் இப்படி பல வஸ்துக்களாகவும் ஆறுது. இப்ப இந்த சங்காதங்கள், இப்ப இந்த பூத சங்காதங்கள் தான் இப்படி நாமெல்லாம் பார்த்துட்டு இருக்குமே, மனுஷனாகவும் வஸ்துக்களாகவும் பார்க்கறதுக்கு காரணமாக இருந்துருக்குன்னு சொல்றது. சயின்ஸ்ல சொல்றதும் ஓரளவு இதை ஒத்திதான் இருந்துருக்கு. இப்படி பரமாணுக்களுடைய சங்காதங்கள்னால தான் லோகம் ஸ்ருதியில சொல்லப்படாத ஒரு விஷயம். ஸ்ருதியில சொல்ற விஷயத்தையே சொல்லி பார்க்கணும். வேதமே எதனா சொல்லியிருக்கா, வேதம் தானே பிரம்மாள் சிருஷ்டி பண்ணச்சேயே, பிரம்மாவை சிருஷ்டி பண்ணிட்டு வேதத்தையும் அவர் கையில கொடுத்துருக்கேன். இப்ப வேதங்கள்லாம் எது ஜெகத்காரணமாக சொல்றதோ அதையே தியானம் பண்ணிட்டு போயிடலாமே. இப்ப என்னென்ன வேதத்தை கொண்டுதான் எம்பெருமானம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவருடைய உபாசனம் அர்ச்சனம்லாம் பெருமாள் எழுந்துருக்கு. அந்த சுரூப ஞானமே வேதத்தினாலதானே ஏற்படுறது. அதனால வேதத்துல சொல்லியிருக்கிற பிரகாரமே நம்ம பண்ணலாம். மீதி பேரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம். வேதம் ஏதோ ஒரு ஜெகத்காரணமாக, வேதம் ஏதோ ஒரு வஸ்துவை சொல்லியிருக்கோம் இல்லையோ அப்படின்னு சொன்னா, சோன் வேஷ்டல் யகான்றது வேதம் சொல்றது. தேடணும்ன்றார் அவர். யார் ஜெகத்காரணமாக இருக்கிறதோ அதை தேடணும்னு சொல்லி சொல்றது. நீ தெரிஞ்சுக்கோ என்ன அங்க காரண வாக்கியம் சொல்லச்சு, பிரகுர்வைவா ருணிகி வருணம் பித்தர முபசுசார அதீஹி பகவோ பிரம்மேதி கேக்குறே. பிரகு மகர்ஷி தன்னுடைய சகப்பனார பார்த்து கேக்குறே, எனக்கு எது அதாவது பிரம்ம எதுன்றத சொல்லுன்னு சொல்ற. அப்ப எதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தியபி சம்விசந்தி தத்விஜிஜாசத்வா தத்பிரம்மேதி. எதுலேருந்து இந்த லோகம் மொத்தம் சிருஷ்டிக்கப்படுகிறதோ, எதால ரட்சணம் பண்ணப்படுகிறதோ, எதுல லயத்தை அடையிறதோ அதுதான் பிரம்மா. அதை நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அப்புறம் தேடுறேன், ஒவ்வொன்னா தேட வேண்டி இருக்கு. அன்னம் பிரம்மே திவ்யஜாதாத் பிராணோ பிரம்மே திவ்யஜானாத் மனோ பிரம்மே திவ்யஜானாத் விஜ்ஞானம் பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் என்ன ஒவ்வொன்னா தேடிந்து 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 போய் கடைசியில தான் இதுதான் பிரம்மன்னு ஒண்ணு சொல்லிக்கிறேன். அந்த பிரம்மமும் எப்படிப்பட்ட பிரம்மன்னாக்க, இல்ல சிருஷ்டி சித்தி பிரளயத்துக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கிற ஆனந்த ஸ்வரூபமாக இருந்துட்டு இருக்கிற ஒரு பிரம்மம் இருக்கு. அதுதான் லோகத்துக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கு. அதுதான் தியானம் பண்ண வேண்டியதுன்னு சொன்ன. ஏன்னா மனசுல நினைச்சு பார்த்தாக்க அந்த மாதிரி தியானம் பண்றதுக்கு ஒரு விஷயம் வருதா தெரியுறதான்னு தாக்க ஒன்றும் தெரியல. இப்போ நம்ம யோகா கிளாஸுக்கு போனோம், நிர்விஷயமான தியானம்ன்றது வராது. அதே மாதிரி ஸ்ருதி சொல்றது பிரம்ம விபுவா இருந்துருக்கிற ஒரு வஸ்து, அதுதான் பிரம்மம், அதை தியானம் பண்ணுங்க. விபுவாக இருக்குன்னா சமக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த பகிஷத சர்வம் வியாப்த நாராயணஸ்திதா ஆகாசம் மாதிரி விபுவா இருக்கு அப்படின்னா ஆகாசம் கூட எல்லா இடத்துலையும் உள்ள போகக்கூடியதாக இருந்துருக்கு. அணோரணியான் மகதோ முகியான் ஆத்மா குஹாஜான் தேஹிதோஸ்தந்தோ. அணுவுக்கு ஒரு இடத்துல பார்த்தா விபுவா இருக்கிறத தியானம் பண்ணுன்னு சொல்றது, இன்னொரு இடத்துல சொல்றது எவ்வளவு சின்னதா இருந்துருக்கோ
அந்த அணுவுக்கும் அணுவாக இருந்துருக்கு, அணுவுக்கும் அணியான, அணுவுக்கும் அணியா அணுவாக இருந்துருக்கிறத நீ தியானம் பண்ணுன்னு சொல்ற. மகதோ முஹியானு எல்லாம் எது பெருசுன்னு, ஆகாசம் தான் எல்லா இடத்துலயும் ஆல் பர்வாடிங்னு சொல்றாடா, அந்த மாதிரி எல்லா லோகத்தையும் வியாபிச்சு இருக்குன்னு சொல்லி சொன்னாக்க, அந்த மாதிரி எது இருக்கோ அது காட்டிலும் இன்னும் பெருசா இருக்கிறதுன்றத நினைச்சிட்டு நீ தியானம் பண்ணுன்னு சொல்லி சொன்னாக்க, இது ரெண்டும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்மறையான குணங்கள். அணுவா இருக்கிறதும் மகத்தா இருக்கிறதும் இதெல்லாம் இருக்கிறது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிறதுன்றதற்கு நம்ம லோக திருஷ்டியில சம்பவிக்கல, ஏற்படல. இப்படிப்பட்ட ஒரு வஸ்துவை நம்ம தியானம் பண்ணணும்னாக்க இந்த தியானம் பண்றதுக்கு மனசு போகாது. எப்படி தியானம் பண்றதுன்னு தெரியலையே, இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு தியானம் பண்ண முடியுமான்னு நமக்கு ஒரு விசாரணை ஏற்படுறது. அதே மாதிரி நம்ம சரீரத்துக்குள்ளேயே இருந்துருக்கிற ஹதயத்துல இருக்கிற, அதாவது ஹதயத்துக்குள்ள இருக்கிற ஒரு வெற்றிடம் இருக்கு, அதுதான் ஆகாசம். அந்த ஆகாசம் தான் பெருமாளாக இருந்துருக்க அப்படின்னா நம்ம ஹிருதயத்துக்குள்ள ஒரு வெற்றிடம் இருக்கு, அந்த வெற்றிடமா இருக்கிற இடத்துக்குள்ள இருக்கிற அதுதான் பரமாத்மா. அந்த பரமாத்மா மாத்திரம் தியானம் பண்ண வேண்டியது இல்லை, பரமாத்மாவுக்கு பரமாத்மா அவரிடத்துல இருக்கிற குணங்களோட கூட அபகத பாப்னா வெஜரோ விமிருத்தியோ விஜயகித்தா சத்யகாமஹா சத்யசங்கல்பான்னு அப்படி அபிபாசான்லாம் சொல்லக்கூடிய எட்டு குணங்களோட கூட இருக்கிற பரமாத்மாவை உபாசனம் பண்ணோம்னு சொல்லியிருந்துருக்கு. நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற வெற்றிடத்தை நம்மளால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இப்போ ஒரு வஸ்துவை கண்ணால பார்த்தாலே நம்ம நமக்கு அந்த வஸ்து நிலைக்க மாட்டேன்றது, அந்த வஸ்து இப்படி பார்த்துருக்கோம் இந்த வஸ்துன்னு நினைச்சு தியானம் பண்றதுக்கு முடிய மாட்டேன்றது. கண்ணாலேயே பார்க்காத ஒரு விஷயத்த அதை மனசுல நினைச்சுண்டு இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி தியானம் பண்றதுன்றது அது ஒரு சுலபமான விஷயமே இல்லது. ஆகையால சோன்வேஷ்டகா ததன்வேஷ்டவியம் அப்படின்னு சொல்றதெல்லாம் சோன்வேஷ்டவியகா அப்படின்னு சொல்றதோ ததன்வேஷ்டவியம்னு அதுதான் அன்வேஷ்டவியம் தேட வேணும்னு சொல்றது இப்படி இல்லைன்னு ஸ்ருதி சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஸ்ருதி சொல்லி இருக்கிற பிரகாரத்துக்கு தியானம்ன்றது பண்ண முடியாது போயிடுச்சு. இப்ப இது வந்து நம்மளுடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்துட்டு இருக்கச்சே ஸ்ருதி விகிதாக துவதுபாசனாச்சனாத்தியாக நிச்சயம் நாம திருவாரசனம் பண்ணச்சே கூட சௌவர்ணி காலிவர் ஏமணி எனக்கு தேர்ந்து சொல்லிட்டு முதல்ல மானசிகமான ஆராதனை பண்றது பெருமானுக்கு. அந்த மானசிகமான ஆராதனம் பண்ணச்சு இப்பெல்லாம் தான் எல்லா ராத்திலையும் வெள்ளி வெட்டில பெருமாள் பாத்திரங்கள்லாம் வெள்ளி பாத்திரங்களை கொண்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதுன்னு பண்ணிட்டு இருக்கோம். எனக்கே தெரியும் ஒரு கால சேகத்துல எல்லா ராத்திலையும் செப்புல வெட்டில் வச்சுட்டு அந்த செப்பு வெட்டிலால கொண்டுதான் பெருமாளுக்கு போயிருக்கோம். உத்ரணி கூட வெள்ளியில இருக்காது, எல்லாம் செப்பு உத்ரணி தான் இருந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் இருந்துருக்கோம் ஒரு 50 வருஷம் என்ன காலத்துல பார்த்தோம்னாக்க. அதுல ஒருத்து பிரம்ம மானசிகமா ஆராதனை பண்ணச்சு அப்ப நீ ஆட்டுல சொப்பு வெட்டில வேணா பண்ணிருக்க, ஆனா எவரத்தில் ஒரு பாத்திரத்துல பெருமாளுக்கு ஆராதனை பண்ணக்கூடாது. என்ன அயசு, அது அயசனுடைய இரும்புனுடைய சம்பந்தம் இருந்துட்டு இருக்கிறதுனால அது கொஞ்சம் இழப்பம் தான். அது அந்த அந்த மாதிரி வச்சுட்டு பண்ணக்கூடாது. அது அதை பத்தி விசாரம் வேற பார்ப்போம், தர்மசாஸ்திர செஷன்ல அது பாத்துக்கலாம். ஆகையால இப்போ ஒரு சன்னிவேசத்துல பெருமாளுக்கு பண்ணச்சு உன்னால பிரத்யக்ஷத்துல நேரடியாக ஒரு வெள்ளிலையோ சொர்ண வெட்டிலோ அந்த மாதிரி எல்லாம் வெட்டில் கொண்டு பெருமாளுக்கு திருவாராதனை பண்றதுக்கு சக்தனா இருந்துட்டோம்னாக்க நாம என்ன பண்றதுனாக்க மானசிகமா பண்ணச்சே ஆராதனை பண்ணச்சே இந்த குறவெல்லாம் வைக்கிறதே கிடையாது. பெரிய ரத்னமயமா தங்கமா இருக்கிற சௌவர்ணி தாலிவர்யன்னு சொல்லிட்டு தங்க வெட்டில கொண்டு பெருமாளுக்கு ஆராதனை பண்றதா நம்ம தங்க வெட்டில் தங்க மணி இப்படி எல்லாம் வச்சுட்டு பெருமாளுக்கு திருவாராதனை பண்றதா நம்ம மானசிகமா தியானம் பண்ணிக்கிறது. ஏதோ சாத்தம் சாதம் தான் பெருமாளுக்கு நிவேதனம் பண்றதா இருந்தா கூட மானசிக ஆராதனை பண்ணச்சு என்னென்ன பட்சணங்கள்லாம் உண்டோ அத்தனை பட்சணங்கள்லயும் பெரிய நிச்சயமே பெருமாளுக்கு பெரிய ஆராதனை பண்ணி பெருமாளுக்கு அமுது வெடிச்சு வைக்கிறதுன்றது மானசிகமான பண்றோம்.
இப்போ இப்படி மானசிகமான உபச்சாரம் பண்ணச்சே நாம உபச்சாரம் பண்ற வஸ்துக்கள் மொத்தத்தையும் நம்ம பிரத்யட்சமா பாத்திருக்கோம். பிரத்யட்சமா பார்த்ததுனால இப்படிப்பட்ட உபச்சாரங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு பண்றோம்னு சொல்லி சொல்றோம். அந்த எம்பெருமானா இருந்துட்டு இருக்க வரையும் நாம பிரத்யட்சமா பார்க்காத போயிட்டோம்னாக்க எப்படி இந்த அவருக்கு இந்த பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயத்துன்னு அவர் கேட்கிற மாதிரி இதை எப்படி நம்ம என்னன்னு மனசுன்னு கொடுக்க முடியும். எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கேன்னா அங்கேயும் ஒரு பெரிய சம்சயம் வருது. அந்த பகிஷ்ட சர்வம் வியாபியனாராயணஸ்திகா அப்படின்னு இவ்வளவு பெரியவரா இருக்கிறவர் இவ்வளவு உண்டா ஆகிடுவா, இவர் அந்தராத்மாவாக ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு வஸ்துக்களுக்குள்ளயும் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் எப்படி இருக்கு, என்ன நினைச்சுக்கிறது அவருக்கு நாம கொடுக்கறத போய் ஒரு விஷயமா சுமந்து மாமல்லர் நேர் தொடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனடும் நமன்னிடும் திருவேங்கடம் நங்கிற்கு சமன்கள் வீடு தரும் தடம் கொன்றவன் ஒன்னும் வேண்டாமா. வெறும நம்ம கையில வச்சுட்டு இருக்கிற ஒரு தேங்காய் ஒட்டுன்னு நாட்டுக்கரை வச்சு அதை கல்பூரத்துக்கு காமிச்சு போருமா பெருமாளுக்கு அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏற்படுமா? இவன் நிச்சயதூரிகள்லாம் பண்ற ஒரு பூஜைக்கு சமானமா இதை எடுத்துட்டு நமக்கும் மோட்சம் கொடுத்துருவேன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றேன். இப்படி எல்லாம் நம்மளுடைய பூஜையை பண்றதுக்கு இதை எப்படி பண்ணணும்ன்றதெல்லாம் வேதம் தான் சொல்லிருக்கு. அந்த வேதம் கணக்கு இல்லாத போயிட்டு இப்ப தேவபெருமாள் கணக்கு அவதாரம் பண்ணாத போயிட்டேருனாக்க இந்த வேதமே இல்லாத போயிடும். ஏன்னா நம்மளுடைய தியானத்துல விஷயம் ஆறவர் அந்த தேவபெருமாள் தான். யாருக்கு நாம உபாசனம் யார நாம உபாசனம் பண்றோம்னா இங்க பெருமாள் எழுந்திருக்கிறார். பெருமாள் பார்த்தோம்னா இந்த வருஷம் நாம வைசாக வருஷம் செய்விக்காட்டா கூட போன வருஷம் செய்வித்தது அதுக்கு முன் வருஷம் செய்வித்தது இதெல்லாம் நாம மனசுல நினைக்கின்றவனா கூட இன்னைய தினத்துல பெருமாள் எப்படி எழுந்திருக்கிறே என்ன கம்பீரமா இருந்திருக்கோன்ற அந்த மனசுல அப்படியே அது இருந்துட்டு இருக்கு. ஒரு சிம்மவானத்துல ஏழுறதோ அம்சவானத்துல ஏழுறதோ அல்லது பெருமாள் சாதாரணமா வசந்தோத்சவங்கள்ல வரது இன்னைக்கு வந்த வருஷம் வசந்தோத்சவம் நடக்கல. வசந்தோத்சவம் சாத்தபுரம் இன்னைக்கு இந்த இடத்துல வசந்தோத்சவ பங்களான்னு ஒரு தனி பங்களா இருந்துருக்கு. அந்த பங்களால நிறைய திருவாபரணங்கள்லாம் சாத்திண்டு சௌரி சமர்ப்பிச்சுண்டு தேவபெருமாள் அந்த சௌரியோட கூட அந்த இடத்துல அவருக்குன்னே விசேஷமான திருவாபரணங்கள்லாம் இருக்கு. அந்த திருவாபரணங்கள் மொத்தத்தையும் சாத்திண்டு ஒன்னும் அதாவது மாலை பொருட்கள்லாம் இல்லாத ஏகாந்தமா சேவசாய பெயர் அது சேவிக்கிறதுக்கு அது ஒரு தனி விசேஷம். பல்லவோத்சவம் சேவிக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த திருவோபிஷேகம் சாத்திண்டு அவதார தினத்தன்னைக்கு அவதார கட்டம் வாசிக்கிறது அந்த புராணம் வாசிக்கிற இன்னைக்கு கல்லெழுத்து திருவாபரணம் சாத்திண்டு திருமாள் வந்து நிறைய திருவாபரணங்கள்லாம் சாத்திண்டு அப்படியே சேவசாய்க்கார் ஒரே ஒரு ரோஜா மாலை சாமிச்சுண்டு சேவசாய்க்கார் இது இப்படிலாம் இதெல்லாம் நம்ம மனசுல அப்படியே நிக்கிறது. அப்புறம் தாதேசிகம் திருநக்ஷத்திரத்தின் இன்னைக்கு சாத்தமுறை இன்னைக்கு பெருமாளும் தாயாரும் சேவசாய்ப்பார் ரத்னாங்கி சாத்திண்டு பெருமாள் சேவசாய்ப்பார் அது அப்படியே நம்ம கண் முன்னு நிக்கிறது. இப்ப இப்படிப்பட்ட பெருமாள் இப்படிலாம் தெய்வ பெருமாளாக அவதாரம் பண்ணதுனாலதான் நம்மளால அவரை தியானம் பண்ண முடியாது. அப்போ இவர் அவதாரம் பண்ணாத போயிட்டாருனாக்க தியானத்துல விஷயமாறதுக்கு வசுவே இல்லாத போயிடும். ஆகையால அந்த தியானமே பண்ண முடியாத போயிட்டுன்னு ஸ்ருதியில சொல்லி ஸ்ருதி ஏற்பட்டதே அதுல சொல்லியிருக்கிற கர்மாக்களை விடாத பண்றதுக்காக தான் ஏற்பட்டது. ஸ்ருதி விஹிதமான கர்மாக்கள்லாம் இருக்க எந்திரமான உபாசனம் பண்றதோ அவனுக்கு அர்ச்சனம் பண்றதோ தியானம் பண்றதோ இது எதுவுமே நடைபெறாத போயிடும். ஏன்னா கரணபசம் இது ஒரு என்ன நம்மளுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறத வச்சுட்டு நாம நினைச்சிட்டு நாம பண்ணணும். யாரோ ஒருத்தர் அமெரிக்காவை போய் பார்த்துட்டு வந்துட்டதுனால அவளுக்கு தெரியும் எப்படி இருக்கும்ன்றது ஏதோ அவ சொன்னதை வச்சுட்டு நாம பண்ணிட்டு இருக்கோம். போயிட்டு வந்தவளுக்கு தெரியும் அங்க இருக்கிற சிரமமோ சுகமோ இது எல்லாம். இப்போ இது அமெரிக்காவை பத்தி எப்படி நாம நினைச்சிட்டு இருக்கோம் இங்க இருக்கிறவா என்னன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம்னா ஏதோ ஹைப்போதெட்டிக்கலா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறதோடு நிற்குமே தவிர அது உண்மையாக நம்மளுடைய தியானத்துல விஷயமாக ஆகவே ஆகாது. அந்த மாதிரிதான் எம்பெருமானும் விஷயமாகவே ஆக மாட்டேன். அவிஷயத்தா நிகிருத்தாக கிலாபிஷ்யன்னு அப்படின்னு அப்ப நிர்விஷயமா போயிட்டோம்னாக்க நிர்விஷயமானதா தியானம்ன்றது சம்பவிக்கவே சம்பவிக்காது. நிர்விஷயமான தியானம்ன்றது இப்ப அந்த ஸ்ருதியில சொல்லிருக்கிற ஒரு செயல்களை செய்ய முடியாத போயிடுச்சுனாக்க ஸ்ருதி ஏற்பட்டது வேதம் ஸ்ருதி ஸ்ருதின்னு சொல்றது இங்க வேதம் வேதங்கள்லாம் இருக்கிறதே வீணா போயிடும் தேவையே இல்லாத போயிடும். அது என்னது இருந்து என்ன காரியம் காரியத்தை ஒன்றும் சாதிக்கலன்னாக்க அது என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே இல்லை. அப்போ நேர்கணக்கு தேவ பெருமாளாக அவதாரம் பண்ணாத போயிருந்தேன்னாக்கா
வேதமே வீணா போயிட்டு இருக்கும், இதை காட்டில அனர்த்தம் வேற எதனா உண்டா? பெராட்சராணி யாவந்தி பட்டிதானி திஜாதிபிகி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி நசம் செய்யறான். வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு அக்ஷரமும் திருமணம் சொல்றோம். அப்போ ஆனா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லணும், இது பகவன் நாமாவா இருக்கிறபடினால அதுல ஸ்வரத்திலையோ அந்த அக்ஷரங்கள்லயோ இதுல எல்லாம் தோஷம் இல்லாத சுத்தமாக நாம உச்சாரணம் பண்ணணும். அப்படி பண்ணாதான் நமக்கு அந்த வேதாத்தியனம் பண்ண பலன் கிடைக்கும். இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. அப்ப வேதத்துக்கு அவ்வளவு மகத்துவம் சொல்லியிருக்கு, அந்த வேதமே வீணா போயிடும். வேதத்துல சொல்லியிருக்கிற உபச்சாராதிகள் எல்லாம் பெருமாளுக்கு பண்ண முடியாத சொன்னால ஆகையில அழ்வான் பார்த்து சாதிக்கிற நீர் எங்களுக்காக, அதாவது எங்களுடைய சம்சலேஷம் வேணும்னு நீர் அவதாரம் பண்ணிட்டே இது உமக்காக நீர் பண்ணினேர்னா கூட, நீர் கணக்கு அவதாரம் பண்ணாத கணக்கு போயிருந்தேருனாக்கா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த வேதமே வீணா போயிட்டு இருக்கும், லோகமே அசமிச்சு போயிட்டு இருக்கும். இது லோகத்துல இருக்கிறது ஒவ்வொரு பிறவியுமே வீணா போயிருக்கும். ஆகையால உம்முடைய அவதாரத்தினாலதான் வேதமே சத்தை பெற்றது, நிறம் பெற்றது என்று சொல்லணும்னு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இந்த ஸ்லோகம் ஞாபகப்படுத்துற விஷயம் என்னன்னாக்க, ஏற்கனவே சொன்ன ஸ்லோகம் நிர்ணயேஷுமோதிசேதிமனிதேவராஜமயமீஸ்வரஸ்விதி. இந்த வேதம் யார் பரமபுருஷன், யார் ஈஸ்வரன் என்கிறத யாரெல்லாம் பாக்கியம் பண்ணிருக்காளோ அவளுக்கு தான் காண்பிச்சு கொடுக்குமா. என்ன நம்ம புத்தி விசேஷம், வேதத்துக்கு எத்தனையோ விதமா அபார்த்தங்கள்லாம் சொல்றவாள்லாம் இருந்துட்டு இருக்கா, அவளோட நம்ம கணக்கு சேர்ந்துட்டோமானாக்கா நமக்கும் அப்படிதான் அர்த்தம் தோணும். ஆகையால இந்த வேதத்துல சொல்லிருக்கிறதுக்கு உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும், ஜென்மாந்தர சுக்ருதம் பண்ணிருக்கணும். அந்த சுக்ருதம் மாத்திரம் இல்ல, எந்திரமானுடைய கட்டாட்சம் நம்ம மேல வேணும். அப்பதான் நம்மளால அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை நாம ஒழுங்கா தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த ஹஸ்திகிரிக்கு வந்து அந்த தேவப்பெருமாளை சேவிச்சிட்டோம்னாக்க யாரும் ஒன்னும் சொல்லவே வேணாம். ஹஸ்திதாமனி நிர்ணயத்துக்கோ தேவராஜ மயன் ஈஸ்வர ஸ்திதினு, இவர் தான் தேவாதிராஜன், இவன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு தெரியும். அதிராஜ்யம் அதிகம் போனாலாம் சொலிக்காமணி சகசிரம் அறிவிச்சேக என்ன, லோகத்துல வரும வரும சொல்லியிருந்தோம்னா போராது. அந்த தேவப்பெருமாளுடைய திருவபிஷேகத்தை சேர்க்கணும், சேவிக்கணும். அந்த திருவபிஷேகம் எப்படி இருக்குன்னா, ஆயிரம் சூரியனும் ஒரே சமயத்துல உதிச்சாக்கா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட பிரகாசத்தோட இருந்துருக்கு. இருந்தா இருந்துட்டு போட்டோம், அதனால என்ன வந்துருந்தா மூணு லோகத்துக்கும் அவன் தான் அதிபதியத்த அந்த திருவபிஷேகமே காண்பிச்சு கொடுக்கறது, வேற என்ன வேணும் அப்படின்னு சொன்னோம். அப்போ காரணத்து கேயா அப்படின்னு சொல்லச்சு அந்த தேவப்பெருமாளை சேவிச்சு போனா தேவப்பெருமாள் தான் சர்வஜெகத் காரணம்ன்றது ஸ்பட்டமா ஆயிடுத்து. நாம வேற வேற ஒரு ஒரு குழப்பத்துல இல்லாதபடிக்கு சாட்சாத்தா தேவப்பெருமாளையே நம்ம தியானத்துல விஷயமா ஆயிடணும். அப்படி ஆயிடுத்துனாக்க அப்போ ஸ்ருதியில சொல்லியிருக்கிற எல்லா கர்மாக்களும் சபலமாக ஆயிடும், அப்போ ஸ்ருதியும் சபலமாக ஆறுது. இப்படி அந்த அவதாரத்தினாலதான் இதெல்லாம் ஏற்படுறது. இப்படி அவதாரம் பண்ணாத போயிட்டேருனாக்க ஸ்ருதியே வீணா போயிடும்ன்றத அத்தியுதமாக இந்த ஸ்லோகத்தினால தெரிவிக்கிற. அப்படி அந்த தேவப்பெருமாளை சேவிச்சு நித்தியம் ஆராதனத்துல கூட அந்த சாலக்கிராம சிலையில யார தியானம் பண்ணணும்னு சொல்லச்சு, அவதார விசேஷத்துல ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ நரசிம்மனாகவோ எந்த அவதார விசேஷத்துல ஈடுபட்டவர்களாக இருந்தால்னாக்க அந்த அந்த எம்பருமான அந்த சாலக்கிராம சிலையில சாநித்தியம் பண்றதாக பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்படி இல்லாம இருந்த சுவாபிமத்தே தேசே வா அப்படின்னு சொல்லுவாங்க, தனக்கு ரொம்பவும் விரும்ப தேசத்துல திவ்ய தேசத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானையாவது அந்த சாலக்கிராம மூர்த்தியில எழுந்தருள் இருக்கிறதாக தியானம் பண்ணிட்டு திருவாராதனம் பண்ணணும்னு அங்க திருவாராதன கிரமத்துல சொல்லியிருக்கு. அந்த ரீதியில தியானம் பண்றதுக்கு காரணமாக இருந்துட்டு வர அந்த பெருமாளுடைய அவதாரம் தான். ஆகையால அவதாரம் பண்ணாத போயிட்டேருனாக்க தியானமே பண்ண முடியாது. வேதத்துக்கு ஒரு
வீணாக போகும் தன்மை ஏற்பட்டு போயிடும், அது இல்லாத இருக்கிறது ரட்சணம் பண்றது இந்த அவதாரம் தான்றத ஆழ்வார் அத்தியுதமாக சாதிக்கிற ஆழ்வான் காண்பிச்ச வழியில நம்ம தேவ பெருமாளை நம்ம மனசுல சதா தியானம் பண்ணிட்டு போன வருஷத்துல இதே இன்னைக்கு சன்னதித்திரில இருந்துட்டு அந்த தேவ பெருமாளை பத்தி ஒரு வார்த்தைகள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஆனாலும் தேவ பெருமாளை சேவிக்க முடியாத ஒரு நிலை, ஆனா சேவி கேட்டாலும் பரவாயில்ல ஏற்கனவே சேவித்து நினைச்சுட்டு உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இதே நாள்ல போன வருஷத்துல போட்டோம்னா சன்னதித்திரோட வாசல்ல கால வைக்க முடியாது, அப்படி அந்த அத்திவரதராக எழுந்தருள் இருந்த சமயம் அது ஒரு அற்புதமான சன்னிவேசம். அதையும் அவர்தான் அப்படிப்பட்ட கோலாகலத்தையும் அவர் அனுபவிச்சார். அவர் அனுபவிச்சார்னா அவர் நமக்கு அந்த அப்படிப்பட்ட அனுபவத்தை, கோலாகலமான அனுபவத்தை நமக்கு கொடுத்து இன்னைக்கு சஞ்சாரமே குறைவா இருக்கிற மாதிரி ஒரு சன்னிவேசத்துல இப்படியும் அனுபவிக்கும்படியாக நமக்கு ஒரு நிலைப்பாட்டை அவர் தான் அனுகிரகிக்கிறார். அவர் மறுபடியும் நாம எல்லாரும் பழையபடி சேவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தையும் அவர் தான் அனுகிரகம் பண்ணணும். எல்லா சமயத்திலையும் அவருடைய அனுகிரகத்தையே விழைந்து கொண்டு அவர் திருவடியே நமக்கு கசி என்கிற நிலையில நாம இருந்துட்டு அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கேக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.